எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நாம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 38, நடித்தது நாடகமா. போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தணும்? வால் தரையில தவறி விழுது அப்படிங்கிறதோட நிறுத்தணும் இல்லையா? இப்ப வாங்க தொடர்ந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வால் தவறி தரையில விழுந்தப்ப அது எழுப்பிய சத்தத்தோட நந்தினியோட சோகம் ததும்பிய மெல்லிய சிரிப்போட ஒளியும் கலந்துக்குது. அவ பரபரப்போட, ஐயா தெய்வத்தோட சித்தம் வேறு விதமா இருக்குது, வால் இங்கேயே இருக்கட்டும், நீங்க உடனே போய் மறைஞ்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம வந்தியத்தேவன் குனிஞ்சு வாளை எடுக்க போறான். அதனுடைய நுனி பகுதியை பிடிச்சு அவன் தூக்க முயற்சி செய்யறான். அதே சமயம் அந்த வாளோட பிடிய தன்னுடைய ஒரு காலால மிதிச்ச மாதிரி நந்தினி, வேண்டாம், வாள் விழுந்த சத்தம் கேட்டு இருக்கும், இங்க வாள் இல்ல அப்படின்னா அவருடைய மனசுல சந்தேகம் ஏற்படும். ஏற்கனவே உங்க மேல அவருக்கு சந்தேகம், போயிடுங்க. 300 தடவை மாயமா இங்கிருந்து மறைஞ்சு போனீங்க இல்லையா, அதே போல இந்த தடவையும் மறைஞ்சிடுங்க. வந்தியத்தேவன் வாளோட முனைய பிடிச்சு எடுக்க முயற்சி செஞ்சப்ப அவன் கையில சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டு போகுது. அங்கிருந்து இப்ப லேசா ரத்தம் கசியறத நந்தினி பாக்குறா. நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன், என் கையால என் உடன் பிறந்தவனை கொல்ல மாட்டேன், நீங்க தப்பிச்சு போயிடுங்க, போயிடுங்க, உடனே போயிடுங்க அப்படின்னு மணிமேகலையும் சேர்ந்து கெஞ்சிரா. காலடி சத்தம் இன்னும் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்போட அந்த யாழ் கருவிகளெல்லாம் இருக்கக்கூடிய களஞ்சியத்துக்குள்ள போறான். உள்ள போய் மறைஞ்சிடறான். காலடி சத்தம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, வாசற்படி கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. மணிமேகல, நீயும் போய் மறைஞ்சுக்கோ, அந்த கட்டலோட திரைகளுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கோ, நாங்க பேசிட்டு இருக்கப்ப அவருக்கு தெரியாம நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்ல மணிமேகலையும் அதே மாதிரி போய் மறைஞ்சுக்கிறா. ஆனா அவ மறைஞ்ச மறுகணம் ஆதித்ய கரிகாலரும் கந்தமாறனும் உள்ள வராங்க. கரிகாலன் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே வரான். நந்தினி கிட்ட நெருங்கினதும் கட்டிலோட திரைச்சலை அசைந்ததா அவன் கவனிக்கிறான். ஆனா கவனிச்சதா காட்டிக்கல. நந்தினிக்கு பக்கத்துல இருந்த அந்த வாளை பாக்குறான். அதுக்கப்புறம் நந்தினிய பாக்குறான். அப்ப அவனுடைய பார்வையை பொறுக்க முடியாம நந்தினி வாளை எடுக்க முயற்சி செய்றா. நந்தினியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டவனை போல கரிகாலன் முந்திக்கொண்டு அந்த வாளை கையில எடுத்துக்கிறான். அதை நல்லா கூர்ந்து பாக்குறான். நுனியில புதிய இரத்தக்கரை இருக்கிறதையும் அவன் பாக்குறான். அதுக்கப்புறம் நந்தினிய பார்த்து, தேவி நாங்க வரும்போது கேட்ட சத்தம் இந்த வாளோட சத்தம்தான் போல இருக்குது, எங்களை வரவேற்பதற்காக கையில வாளேந்தி ஆயத்தமா காத்திருக்கிறது போல இருக்குதே அப்படின்னதும், வீரர்களை வரவேற்கிறதுக்கு அது சரியான முறைதானே? வீரர்களை வரவேற்க அது சரியான முறைதான், ஆனா உங்களுடைய கைகளுக்கு இது ஏற்றதா? மலர் கொய்யவும் மாலை புனையவும் படைத்த கரங்களால வாளை எப்படி பிடிக்க முடியும்? கோமகனே, இந்த ஏழையோட கைகள் மலர் கொய்த காலம் உண்டு, அந்த மாலைய சூடுவதுக்குரியவர் எப்ப வருவாரு அப்படின்னு காத்திருந்து காத்திருந்து ஏமாந்த காலமும் உண்டு. அப்படி பகற்கனவு கண்டு வந்த காலம் போய் எவ்வளவோ யுகங்கள் ஆயிடுச்சு. இப்ப திக்கற்ற அனாதையா இருக்க எனக்கு இந்த வாளோட துணை அவசியமா இருக்குது, அந்த துணையும் நீங்க என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னதும், உங்களையா திக்கற்ற அனாத அப்படின்னு சொல்றீங்க? நீங்க காலால இட்ட பணிய தலையால வச்சு செய்யறதுக்காக வாலிப வீரர்கள் காத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? தப்பி தவறி என் கால அவங்க மேல பட்டுருச்சு அப்படின்னா அந்த காலை வெட்டி கொள்ள வேண்டியதா இருக்கும் இல்லையா? ஐயோ, இது என்ன கொடூரமான பேச்சு! இந்த வார்த்தைகள் மட்டும் பெரிய பழுவேட்டையோட காதுல விழுந்தா அவருடைய உள்ளம் என்ன பாடுபடும்? ஆஹா, அவரை பத்தி கவலைப்படுறவங்க இங்க யார் இருக்காங்க? அந்த கிள சிங்கம் ஒரு கர்ஜனை செஞ்சா அதை கேட்டு நடுங்கி ஓடி பதுங்கிய வாலிப புலிகள் எல்லாம் இப்ப எவ்வளவு தைரியமா வெளியில வந்து நடமாடிட்டு இருக்குது! இப்பையில இருந்த எனக்கு இப்பேற்பட்ட வாழ்வை கொடுத்த அந்த மா புருஷருடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இந்த வாளை வச்சிருக்கேன். உண்மையிலே அதுக்காக தானா? இந்த வாளை உங்க பெட்டியில வச்சு நீங்க பூஜை செஞ்சுட்டு வர்றது உண்மையிலேயே பெரிய பழுவேட்டையரோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தானா? அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட நெருங்கக்கூடிய வாலிபர்களை தடுப்பதற்கு அப்படின்னு, அதுக்காக தானா? வேறு நோக்கம் ஒண்ணும் இல்லையா? வேறு என்ன விதமான நோக்கம் இருக்க முடியும் ஐயா? ஏன், வேறு எத்தனையோ நோக்கம் இருக்கலாம், பழி வாங்கும் நோக்கம் கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னதும் நந்தினி குனிஞ்சிட்டு ஒரு பெரு மூச்சு விடுறா. இளவரசரை நிமிந்து பார்த்துட்டு, கோமகனே, அந்த மாதிரியான எண்ணமும் என் மனசுல ஒரு சமயம் இருந்தது, அதுக்காக தான் இந்த வீர வாளுக்கு நான் பூஜை செஞ்சுட்டு வந்தேன், எப்ப அந்த வேலை வரும் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன்,
ஆனா அந்த நேரம் வரும்போது என்னுடைய கரங்கள்ல வலிவு இல்லாம போயிடுச்சு, நெஞ்சில உறுதி இல்லாம போயிடுச்சு. அதனால இனி இந்த வாளை என் கற்பையும் என் கணவருடைய கௌரவத்தையும் காப்பாத்திக்க மட்டும்தான் நான் உபயோகப்படுத்துவேன். கருணை செஞ்சு அதை இப்படி கொடுத்துட்றீங்களா தேவி? அந்த பொறுப்பை நான் ஏத்துக்க கூடாதா? உங்களுக்கோ உங்களுடைய கணவருக்கோ எந்த விதமான பாதகமும் ஏற்படாம தண்டிக்கும் கடமைய நான் ஏத்துக்க கூடாதா? அது உங்களால இயலாத காரியம். இந்த திக்கற்ற அனாதைக்காக உங்களுடைய ஆறுயிர் நண்பர்களை நீங்க தண்டிக்க முடியுமா என்ன? ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். நந்தினி, நீ அன்னைக்கு ஏரி தீவுல வந்தியத்தேவனை பத்தி சொன்னதெல்லாம் அப்ப நான் பூர்ணமா நம்பல. அதுக்கப்புறம் கந்தமாறன் சொல்லியதுல இருந்து அவ்வளவு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாதகனை நீ மன்னிச்சாலும் நான் மன்னிக்க சுத்தமா இல்ல. அவன் எங்கன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? வேணாம், என் கண்கள் குருடாகிடல, இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோட ஆதித்ய கரிகாலர் அந்த கட்டளை நோக்கி கால் எடுத்து வைக்கிறாரு. நந்தினி அவன் காலை பிடிச்சிட்டு மண்டிட்டவாரு, கோமகனே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நந்தினி உன் கருணைய வேறு காரியங்களுக்கு வச்சுக்கோ, என் நண்பனை போல நடிச்சு சதி செய்ய சண்டாளன் கிட்ட கருணை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னவாரே ஆதித்ய கரிகாலர் நந்தினிய மீறிக்கிட்டு மேல நடக்கிறாரு. நந்தினி பிரம்மிச்சு போய் நிக்கிறா. இவ்வளவு நேரம் வாசற்படிக்கு பக்கத்துல சில போல நின்னுட்டு இருந்த கந்தமரனை பார்த்து ஐயோ அவரை தடுங்க அப்படின்னு அலற, கந்தமரனுடைய சிலைக்கு ஒரு நிமிஷம் உயிர் வருது, ஆனா திரும்ப அவன் இருந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. லேசா ஒரு அசட்டு சிரிப்பை மட்டும் சிரிச்சுட்டு மீண்டும் சிலையாயிடுறான். கரிகாலன் ஒரு கையில வாழ ஓங்கிய வண்ணம் கட்டிலோட சிலைக்கு பக்கத்துல போயிட்டு இன்னொரு கையால திரைய விளக்குறான். உள்ள கையில சின்ன கூரிய கத்தியோட மணிமேகலை கீச்சுன்னு கத்துறா. ஆதித்ய கரிகாலர் ஓங்கிய வாளோட கொஞ்ச நேரம் அப்படியே பிரமிச்சு போறாரு. அதுக்கப்புறம் அந்த வாளை கொண்டு அந்த கட்டிலோட திரைச்சிலைய கிழிக்கிறாரு. ஆஹா, இந்த பெண் போலி இங்க நிக்குது, அப்பப்பா இதனுடைய நகங்கள் ரொம்ப கூர்மையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் கந்தமரனை பார்த்து நண்பா உன்னுடைய தங்கச்சியை கூட்டிட்டு போ, அவளுடைய அம்மா கிட்ட போய் விட்டுடு. இவ இந்த வீரபாண்டியனுடைய வாளுக்கு இரையாகி இருந்தா சோழ நாடு எத்தனை வீர புதல்வர் புதவிகளை எழுந்திருக்குமோ தெரியாது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் மணிமேகலை அமைதியாயிடுறா. கந்தமாறன் அவகிட்ட வந்து அவளை கூட்டிட்டு அறையிலிருந்து வெளியே போறான். அண்ணனும் தங்கச்சியும் அங்கிருந்து போனதும் கரிகாலன் நந்தினிய பார்த்து தேவி ஒரு நாடகம் நடிச்சு அவங்களை இங்கிருந்து போக செஞ்சுட்டேன், இனிமேலாவது நாம உள்ளத்தை திறந்து பேசலாம் இல்லையா? நந்தினி உண்மையான வியப்போட கரிகாலனை பார்த்து ஐயா நீங்க நடிச்சது நாடகமா? அப்படின்னா இது ஆச்சரியமான நடிப்பு தான், நானும் அதை உண்மையே நம்பி ஏமாந்து போயிட்டேன். நந்தினி நடிப்புல உனக்கு இணை இந்த உலகத்தை இல்ல அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம். நீ ஏமாந்திருந்தா என் நடிப்பு திறமைய கண்டிப்பா நான் மெச்சிக்க வேண்டியதுதான். ஆனாலும் நான் வாழை ஓங்கிக்கிட்டு மணிமேகலை மறைஞ்சிருந்த இடத்துக்கிட்ட போனப்ப நீ ஏன் என்ன தடுக்கல? உங்களுடைய குரோதம் கள்ளங்கபட மரியாத அந்த பெண் வரைக்கும் போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உன்னுடைய நோக்கம் வேறு விதமாவும் இருக்கலாம். நான் மணிமேகலையை கொண்டிருந்தா அதுக்காக கந்தமாறன் என்ன பழிக்கு பழி வாங்குவான் அப்படின்னு நீ நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அவளை கொல்றதுக்கு முன்னாடி அவ கையில இருக்க சிறிய கத்தியை எரிஞ்சு என்னை கொன்னுடுவா அப்படின்னு நீ நினைச்சிருக்கலாம். ஐயோ இது என்ன, எப்படிப்பட்ட பயங்கரமான கற்பனைகள்! என்னுடைய பயங்கரமான கற்பனையை காட்டிலும் பயங்கரமான நோக்கம் உன் மனசுல இருக்குது. உண்மையை சொல், என்னை எதுக்காக கடம்பூர் அரண்மனைக்கு வர வச்ச? எதுக்காக பழுவேட்டையர தஞ்சைக்கு போகும்படி செஞ்ச? சோழ சாம்ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்து சமரசம் செஞ்சு வைக்கிறதுக்கும் எனக்கும் மணிமேகலைக்கும் கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் நீ இந்த முயற்சிகளை செஞ்சதா சொல்லாத. அந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்பி இருந்தா இங்க வந்திருக்கவும் மாட்டேன். பின்ன எதுக்காக வந்தீங்க? எந்த நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வந்தீங்க? நம்பிக்கையா? எனக்கு ஒருவித நம்பிக்கையும் கிடையாது. என் உள்ளத்துல இருக்கதெல்லாம் நிராசையும் அவநம்பிக்கையும் தான். இந்த நாட்டை விட்டு இந்த உலகத்தை விட்டே நான் போயிட விரும்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன்னை பார்த்து விடைப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஒரு சமயம் நீ என்கிட்ட ஒரு வரம் கேட்ட, காலில் விழுந்த மன்றாடி கேட்ட, கையெடுத்து கும்பிட்டும் கேட்ட. என் ஆத்திரத்தால நீ கேட்டதை நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் அதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். நந்தினி சொல், எந்த விதத்திலையாவது அதுக்கு நான் பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்னா சொல் அப்படின்னதும், கோமகனே அதுக்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. இறந்தவங்க இறந்தவங்க தான், இறந்தவங்களை பிழைக்க செய்ய முடியாது, அது உண்மைதான். ஆனா உயிருக்கு உயிர் கொடுத்து பரிகாரம் தேடலாம் இல்லையா? இதோ பார், என்கிட்ட இனியும் நீ மறைக்க வேண்டாம். உன் மனசுல எழக்கூடிய எண்ணங்களை அறியும் சக்தி எனக்கு இருக்குது. அந்த உன்னுடைய நோக்கத்தை தடையில்லாம நிறைவேற்றிக்கோ. இதோ இந்த வாளை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும்
நந்தினி வாழை வாங்கிக்கிறா. கைகள் நடுங்குது, அதுக்கப்புறம் அவ உடம்பெல்லாம் நடுங்குது, கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது. இதயத்தை பிளக்கக்கூடிய சோக குரல்ல அவ அழ ஆரம்பிக்கிறா. நந்தினி, எதுக்காக அழற? உன் அந்தரங்கம் எனக்கு தெரியும். உன் பழியை முடிக்கிறதுக்காக கந்தமாறனையோ பாத்திபேந்திரனையோ வந்தியத்தேவனையோ நீ ஏவ வேண்டாம். அவங்க மேல எனக்கு கோபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம். உன் சபதத்தை நீயே நிறைவேற்றிக்கோ. உன் கையாலே என்னை கொன்னுடு. யாராவது மறுபடியும் இங்க வந்துடலாம். கந்தமாறனோ பார்த்திபேந்திரனோ சம்பூரியர் கூட திரும்பி வந்துடலாம். உன் சபதத்தை நிறைவேற்றிக்கோ. இதை காட்டிலும் நல்ல சந்தர்ப்பம் வரப்போவதே இல்லை. என்னை கொல்றதால எனக்கு நீ எந்த விதமான தீங்கும் செஞ்சிட மாட்ட, பேருதவி செய்வ அப்படின்னதோ நந்தினி பொங்கி வந்த அழுகையெல்லாம் அடக்கி கொண்டு, கோமகனே, நான் இங்க வந்ததோட நோக்கத்தை பத்தி நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்களை நான் இங்க வர சொன்னதோட நோக்கமும் அதுதான். ஆனா சந்தர்ப்பம் அமையிற சமயத்துல என் கையில வலிவு இல்லை, என் நெஞ்சத்துல தைரியமும் இல்லை. நீங்க என்னை தேடி வரும் காலடி சத்தம் கேட்டதுமே என் கையில இருந்த வாள் நழுவி கீழே விழுந்துருச்சு. இதோ பாருங்க, வாளை பிடிச்சிருக்கும், என்னுடைய கரங்கள் எப்படி நடுங்குதுன்னு பாருங்க. ஆமா ஆமா, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அதனுடைய காரணம் தான் எனக்கு புரியல. உன் நெஞ்சத்துல ஒரு சமயம் எவ்வளவு உறுதி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உன்னுடைய நெஞ்சம் இப்படி இலகியதுக்கான காரணம் என்ன? உங்களுடைய தோழர் வந்தியத்தேவர் சொன்ன செய்திதான். அன்னைக்கு ஏரிக்கரை தீவுல நாம பேசிட்டு இருந்தப்ப நீ அதை நம்பல அப்படின்னு சொன்னியே, நான் அதை நம்ப கூடாது அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்காக நான் எவ்வளவோ முயற்சியும் செஞ்சு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன வேறொரு செய்தி என்னுடைய நெஞ்சு உறுதியை குலைச்சிடுச்சு. ஆஹா, அது என்ன? இன்னும் ஏதாவது புதிய கற்பனையா? புதுசா வேற என்ன சொன்னா? என்னை பெற்ற அன்னைய பத்தி சொன்னா. அவங்கள இலங்கை தீவுல பார்த்ததா சொன்னா. அதை நான் நம்ப மறுக்கிறதுக்கு காரணம் எதுவும் இல்லை. கோமகனே, முன்னொரு தடவை நான் உங்ககிட்ட ஒரு வரம் கேட்டேன், அதை நீங்க கொடுக்கல. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நீங்க வருத்தப்படுறதா சொன்னீங்க. இன்னைக்கு மறுபடியும் நான் ஒரு வரம் கேட்பேன், இதையாவது கொடுப்பீங்களா? வரம் என்ன அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியும் முடியாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். கோமகனே, வீரபாண்டியனுடைய மரணத்துக்காக பழிக்கு பழி வாங்குறதா நான் சபதம் செஞ்சது உண்மைதான். ஆனா உங்களை கொல்றதுக்கு என் நெஞ்சில துணிவு இல்லை, என் கைகள்லயும் வலிமை இல்லை. என்னை நானே கொன்னுட்டு உங்க முன்னே இறந்துடலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வேண்டிய பலமும் என் கையில இல்லை. ஐயா, என் சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த வாளை வாங்கிக்கிட்டு உங்க கையாலே என்னை வெட்டி கொன்னுடுங்க. அப்ப என்னுடைய சபதம் முடிஞ்சிடும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி வரும் பிறவிகள்ல உங்களுக்கு நான் நன்றி உள்ளவளா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நீட்டின வாளை மறுபடியும் ஆதித்ய கரிகாலர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அரண்மனையை அதிரும்படி ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரிக்கிறாரு. இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அத்தியாயம் 39. காரிருள் சூழ்ந்தது. ஆதித்ய கரிகாலருடைய பயங்கரமான வெறி கொண்ட சிரிப்பு அந்த களஞ்சியத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த வந்தியத்தேவனுடைய காதுல நல்லா விழுந்தது. விரைவுல ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சது. யம தர்மராஜன் கையில பாச கயிறோட அந்த அறையில பிரசனமாயிருக்கான். தன்னால முடிஞ்சதை செஞ்சிட்டோம், ரெண்டு பேர்கிட்டயும் அவங்களுடைய உறவை பத்தியும் சொல்லியாச்சு. ஆனாலும் பலன் ஏற்படுமா? வெறி கொண்ட கரிகாலனும் பிரம்ம பிடிச்ச நந்தினியும் கொடூர செயல் எதுவும் செய்யாம தடுக்க முடியுமா? இந்த சமயத்துல நாம நடுவுல போனா ஏதாவது நன்மை நடக்குமா? ஒருவேளை ரெண்டு பேருக்கும் மத்தியில போறதால தான் உயிர் இழக்க கூடுமா? அப்படியே இழந்தாலும் அதனால குரோதம் தனியுமா அப்படின்னு நம்ம வந்தியத்தேவனுடைய உள்ளத்துல கடல் கொந்தளிச்சிட்டு இருந்தது. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம், நாம அவசரப்படுறதால காரியம் கெட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அங்க நிக்கிறான். அப்ப கரிகாலருடைய வெறி கொண்ட சிரிப்பு அடங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேச்சு திரும்ப தொடருது. ஐயா, என் வாழ்நாள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தரும்படியான காரியம் நான் எதுவும் செஞ்சதில்ல. சாகுற சமயத்திலயாவது நீங்க சிரிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறத பத்தி எனக்கு சந்தோஷம். ஆமா நந்தினி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத்தனை வருஷங்களா நீ என்னை படுத்தி வச்ச பாட்டெல்லாம் இன்னையோட முடிய போகுது. இந்த தடவை நான் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது ஒரு வாரம் மனசை திடப்படுத்திக்கிட்டு தான் வந்தேன். உன்னை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை என் மனசு மாறிடுமோ அப்படின்னு கூட பயந்தேன். ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீயே வாளை என் கையில கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலர் திரும்ப சிரிக்கிறாரு. கோமகனே, எனக்கும் இது ரொம்ப சந்தோஷமான தினம்தான். உங்க கையால இறக்குறத போல இனிமையான மரணம் எனக்கு கிடைக்க போறதில்ல. ஒரு காலத்துல நீங்க என் கழுத்துல பூமாலைய சூட்ட போறீங்க அப்படின்னு நான் ஆசை கனவு கண்டுட்டு இருந்தேன். அது நிறைவேறல. பரவாயில்ல,
உங்க கையில இருக்கக்கூடிய வாழை என் கழுத்துல சூட்டி கொள்ளும் பேராவது எனக்கு கிடைக்கட்டும். ஐயா, நேரமாகிட்டே இருக்குது, ஏன் தாமதிக்கிறீங்க? நந்தினி, என்ன பார், கடைசி முறையா என்னை பார்த்து என் கேள்விக்கு பதில் சொல். பூமாலை சூட்ட வேண்டிய கைனால உனக்கு வாழ்மாலை நான் ஏன் சூட்டணும்? நீ ஒரு காலத்துல கண்ட ஆசை கனவு உண்மையாயிருந்தா இப்ப ஏன் அதை நாம நிறைவேற்றி கொள்ளக்கூடாது? அதுக்கு தடையா நிக்கிறவங்க யாருன்னு சொல்லு. உன்னை கொல்றதுக்கு பதில நான் அவங்கள கொண்டுட்டு மறுகாரியம் பாக்குறேன். வேணா ஐயா, வேணாம். என் காரணமா இனி வேற யாரும் சாக வேண்டாம். தலைவிதியின் பேர்ல பாரத்தை போடாத. பிரம்மா எழுதிய எழுத்தை நான் மாத்தி எழுதுறேன் அப்படின்னதும், பிரம்மா எழுதிய எழுத்தை நீங்க மாத்தி எழுதலாம், ஆனா ஒருத்தருடைய பிறப்பை மாத்தி அமைக்க முடியுமா என்ன? நீ பட்டர் குலத்துல பிறந்தவ இல்ல அப்படின்னு உனக்கும் எனக்கும் முன்னவே தெரியும். அதை பத்தி நான் இப்ப சொல்லல ஐயா. உங்களுடைய அருமை நண்பர் வானர் குலத்து வீரர் கொண்டு வந்த செய்தியை பத்தி சொல்றேன். நந்தினி, அன்னைக்கு நான் உன்கிட்ட அதை பத்தி சொன்னப்ப நீ அதை நம்பல, சூழ்ச்சி அப்படின்னு சொன்ன. யோசிச்சு பார்த்து நானும் அதே முடிவுக்கு தான் வந்தேன். அதை நிச்சயம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னா வேண்டாம் வேண்டாம், எனக்கு அதை பத்திய சந்தேகமே இல்லை. குமகனே, உங்களுக்கும் எனக்கும் எந்த இரத்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் என்ன தடை நந்தினி? நான் உங்களுடைய பாட்டனார் முறையில் இருக்கக்கூடிய பழுவேட்டியரை கல்யாணம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பாட்டி முறையில் இருக்கேன், இது போதாதா? நந்தினி, அந்த கதையை சொல்லி மறுபடியும் என்னை ஏமாத்த பார்க்காத. ஏதோ காரணத்துக்காக அவருடைய அரண்மனைக்கு வந்திருக்க. முன்ன ஒரு தடவை தஞ்சையில நான் கேட்டப்ப நீதான் அப்படி சொன்ன. அப்ப நான் நம்முடைய ஆசை கனவை பத்தி உனக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு நீ பயங்கரமான நிபந்தனைகள் விதிச்ச. வெறி கொண்ட ராட்சசி அப்படின்னு தீர்மானத்தோட தான் நான் காஞ்சிக்கு போனேன். ஆனா அப்புறமும் நீ என்னை விடல. ஓயாம கனவுலையும் நினைவுலையும் வந்து என்னை வதச்சிட்டு இருந்த. கோமகனே, உங்களுடைய மனப்பிரமைக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏன் மேல எதுக்கு குற்றம் சுமத்துறீங்க? நான் மட்டும் சந்தோஷமா இருந்தேன்னா என்ன? நீயும் கஷ்டப்பட்டதாவே சொல்ற. அப்படின்னா இப்ப எதுக்காக நாம ஏதேதோ பேசி வீண் பொழுத கழிச்சிட்டு இருக்கோம்? என்னோட புறப்பட்டு வர்றதுக்கு உன்னுடைய சம்மதத்தை சொல்லு, உடனே புறப்பட்டுருவோம். உனக்காக நான் இந்த பெரிய சோழ ராஜ்யத்தை தியாகம் செஞ்சுட்டு வர தயாரா இருக்கேன். கோமகனே, நீங்க ராஜ்யத்தை துறந்தாலும் துறப்பீங்க, ஆனா இந்த கீழ்குல மகள் சோழ சிங்காசனத்துல ஏறுறதுக்கு சம்மதிக்க மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறப்ப நந்தினியோட குரல்ல மீண்டும் பழையபடி ஆத்திரமும் கொடூரமும் தெரியுது. இதை கேட்டது வந்தியத்தேவனுக்கு பீதி ஏற்படுது. அவனுடைய உடம்பு திரும்ப படபடக்க ஆரம்பிக்குது. அப்ப ஆதித்ய கரிகாலருடைய குரலையும் ஒரு ஏற்றம் தெரியுது. பெண்ணே, இத வேறு விதமா பார், உனக்கு என்னை விட சோழ சிங்காசனம் உயர்வா இருக்குது. ஆஹா, அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு அரண்மனை வாழ்வும் அரச போகமும் தான் வேணும். இதுக்காக தான் பழுவேட்டையரை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இதுக்காகவே வீரபாண்டியனை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். அடி பாதி, அவன் பேரை இப்ப எதுக்காக சொல்ற? ஆஹா, எனக்கு தெரியுது, உன்னுடைய சூழ்ச்சியெல்லாம் இப்ப எனக்கு நல்லா புரியுது. வீரபாண்டியனுடைய பேரை சொன்னா எனக்கு ஆத்திரம் வரும். நான் உன்னை உண்மையாவே கொல்ல வருவேன். உடனே நீங்க காலால இட்டதை தலையால செய்ய காத்திருக்கும் வாலிப சிங்கங்கள்ல ஒருத்தன் வந்து என்னை கொன்னுடுவான் அப்படின்னு தானே உன்னுடைய அந்தரங்க நோக்கம்? அடி சண்டாளி, அந்த வந்தியத்தேவன் எங்க இருக்கான்? எங்க அவனை மறைச்சு வச்சிருக்க சொல். இங்கதானே அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். நீ என்னோட வர மறுக்கிறதுக்கு காரணம் இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆமா, அவன்தான் காரணம். அவனோட நீ ஓடி போக நினைச்சதுதான் காரணம். பழுவேட்டையரை நீ இங்கேருந்து அனுப்பியதுக்கும் அவன்தான் காரணம். எங்க அந்த பாதகன் வந்தியத்தேவன்? எங்க உன்னுடைய புதிய காதலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய கரிகாலர் வெறி கொண்டவரை போல கூச்சல் போட்டுட்டு கையில கத்திய சுழற்றியவாறு அங்கும் இங்கும் அந்த அறையில ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு சமயம் அந்த களஞ்சியத்துக்கிட்டையும் நெருங்குறாரு. அப்ப நந்தினி ஒரே பாய்ச்சலா பாய்ந்து அவருடைய காலடியில விழுந்துட்டு, குமகனே, இத கேளுங்க. வானர் குலத்து வீரரை பத்தி நீங்க சொல்றது ரொம்ப அபாண்டம். இதோ என் நெஞ்ச பிளந்து பாருங்க. வீரபாண்டியருடைய வாளாலேயே நெஞ்ச கீறி பாருங்க. அதுக்குள்ள உங்களுடைய திரு உருவத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. இது சத்தியம், சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஆழ. அப்படின்னா என்னோட வர்றதுக்கு நீ ஏன் மறுக்கிற? அதையாவது சொல்லிடு. ஏன் என் கையால உன்னை வெட்டி கொள்ளும்படி தூண்டுற? உண்மைய சொல். ஆகட்டும், இதோ சொல்றேன். நான் உங்க கூட வர முடியாது, உங்களை கல்யாணம் செஞ்சுக்கவும் முடியாது. அதுக்கு தடையா ஒரு பெரிய காரணமும் இருக்குது. குமகனே, உண்மையிலேயே நான் அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். உங்களையும் வர வச்சேன். அதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு பயமா இருக்குது. நீங்க அமைதியா இருக்கிறதா வாக்கு கொடுத்தா சொல். நந்தினி சொல், எவ்வளவு கசப்பான விஷயமா இருந்தாலும் கேட்டு பொறுத்துக்கிறேன். அதனால மறுபடியும் ஏதாவது கற்பனை செய்யாத.
குமகனி, என்னுடைய வாழ்க்கையே ஒரு கற்பனை தான். ஆனா இன்றோட என்னோட பொய் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய மன துன்பத்தை அதிகமாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சில உண்மைகள் எனக்கு தெரிஞ்சோ அதை நான் உங்ககிட்ட சொல்லல. நீங்க என்னை வெறுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல கற்பனை கதைகளையும் நான் சொன்னேன். என் உள்ளத்துல ஓயாம போராட்டம் நடந்துட்டு இருக்குது. என் கடமையும் நான் எடுத்துக்கொண்ட சபதமும் உங்க மேல எனக்கு இருக்கக்கூடிய காதலும் ஓயாம போராடிட்டு இருக்குது. பாணர் குலத்து வீரர் என்னுடைய அம்மாவை பற்றிய செய்தியை கொண்டு வந்தாரு. அது உண்மைன்னு எனக்கு தெரியும். ஈழ நாட்டுல வெறி கொண்டு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கும் மாதர்சிய பத்தி நான் கேட்டிருக்கேன். அவ தான் என்னுடைய அண்ணன். இது பலருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆனா என்னுடைய அம்மா அப்படி வெறி பிடிச்சு அலைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன தவிர வேறு யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்பதான் உங்ககிட்ட முதல் முதல்ல சொல்ல போறேன். ஐயா, என்னுடைய அப்பா யாரு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கருணை கூர்ந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆத்திரத்துக்கும் குரோதத்துக்கும் இடம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய பீடிகையை போட்டுட்டு நந்தினி ஆதித்ய கரிகாலர்கிட்ட நெருங்குறா. அவருடைய காதோரமா மெல்லிய நடுங்கிய குரல்ல என்னை பெற்ற தந்தை அப்படின்னு யார் பேரையோ சொல்றா. சொல்லிட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கிறான். ஆதித்ய கரிகாலன் 1000 தேல் கொட்டியவனை போல ஒரு கணம் துடி துடிச்சு போறாரு. இல்ல இல்ல, ஒரு நாளும் இல்ல, நீ சொல்றது பொய், பொய், பெரும் பொய் அப்படின்னு கத்துறாரு. மறுகணமே அவருடைய ஆவேசம் அடங்கி போது. ரொம்ப வேதனை நிறைஞ்ச குரல்ல, ஆம் நந்தினி, ஆம், நீ சொல்றது உண்மையாதான் இருக்கணும். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உன் மனசுல நிகழ்ந்திருக்கக்கூடிய போராட்டத்தை பத்திய உண்மையே எனக்கு புரியுது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு தெரியுது. உன்னுடைய குழப்பத்துக்கும் தயக்கத்துக்கும் உன்னுடைய பயங்கரமான வேண்டுகோளுக்கான காரணமும் எனக்கு புரியுது. அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து மன்றாடியப்ப நான் உன்னுடைய வேண்டுகோளை மறுத்தது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு தெரியுது. நந்தினி, உலகில் வேறு எத்தனையோ தீங்குகளுக்கு பிராய்ச்சித்தம் உண்டு. ஆனால் நான் உனக்கு செய்ததுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது. நம்ம இருவருக்கு நடுவில் உள்ள தடை நீங்கள் வழியே கிடையாது. ஐயோ, இந்த பெரும் பாரத்தை இவ்வளவு நாள் எப்படி நீ உன் மனசுல வச்சு தாங்கிட்டு இருந்த? எப்படி இந்த பாதகன் இந்த பூமியில உயிர் வாழ்றத சகிச்சிட்டு இருந்த? சரி, நம்ம இருவருடைய வாழ்க்கைக்கு பரிகாரம் ஒண்ணுதான், விமோச்சனமும் ஒண்ணுதான். இதோ நந்தினி, என்னுடைய பிராய்ச்சித்தம் அப்படின்னு சொல்ற சமயம் இவ்வளவு நேரம் வந்தியத்தேவனும் மேற்கூறிய சம்பாஷணிகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். நந்தினி தன்னுடைய அப்பா யாரு அப்படின்னு சொன்னது மட்டும் அவன் காதுல விழல. ஆனா அவ என்ன சொல்லி இருக்க கூடும் அப்படின்னு ஒரு யூகம் மட்டும் அவனுக்கு ஏற்படுது. அது அவனை திடுக்கடதான் செஞ்சது. கரிகாலர் சத்தமா பேசிட்டு இருந்த வரைக்கும் அவன் அவ்வளவா பயப்படல. கடைசி ஆதித்ய கரிகாலர் ரொம்ப தளதளத்த குரல்ல பேசினப்ப பயம் அதிகமாச்சு. என்ன செய்ய போறாரோ அப்படிங்கிற கவலையால அந்த களஞ்சியத்துல இருந்து கொஞ்சம் தலையை எட்டி பாக்குறான். பார்வைக்கு தெரியற இடத்துல நந்தினி கரிகாலரும் இல்ல. ஆனா வேறொரு காட்சி அவனுக்கு தெரியுது. சுவர்ல தெரிஞ்ச அந்த நிலை கண்ணாடியில அந்த காட்சி தெரிஞ்சது. வேட்டை மண்டபத்தோட ரகசிய கதவு துவாரத்தின் வழியா ஒரு கோரமான முகம் தெரியுது. மந்திரவாதி ரவிதாசனுடைய முகம்தான். அடுத்த கணத்துல வேட்டை மண்டபத்தோடைய ரகசிய கதவு மெதுவா திறப்பத வந்தியத்தேவன் பாக்குறான். திறந்த கதவோட வழியா முதல்ல ஒரு புலியின் தலையும் அதுக்கப்புறம் அதனுடைய உடலும் வெளிவரத பாக்குறான். உடனே அவனுக்கு உடம்புல உயிர் வந்தது, உள்ளத்துல ஊக்கம் பிறந்தது. அங்கிருந்து வெளியே வர அவன் முயற்சி செய்யறான். அச்சமயம் பின்னாலிருந்து அவனுடைய கழுத்துல வஜ்ராயுதத்தை ஒத்த ஒரு கை சுத்தி வளைச்சுக்குது. அண்ணாந்து பார்க்க காளாமுகனுடைய கோலம் கொண்ட ஒரு உருவம் அவன் கண் முன்னால தெரியுது. ஆஹா, இவன் யார்? இங்க எப்படி வந்தா? இது என்ன இரும்பு பிடி கழுத்தை நெரிக்குது, மூச்சு திணறுது அப்படின்னு வந்தியத்தேவன் ஒரு பெரும் முயற்சி செஞ்சு அந்த இரும்பு கையோட பிடிய திமிரிட்டு வெளியில பாயிறான். பாய்ந்த வேகத்துல தரையில விழுந்துடுறான். அவன் தலையில ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டதை போலவே இருந்தது. அடுத்த கணம் வந்தியத்தேவன் நினைவு இழந்து போறான். யாழ் களஞ்சியத்துல இருந்து அதனுடைய வாசல்ல கிடந்த வந்தியத்தேவனுடைய உடலை மிதிச்சு தாண்டிக்கிட்டு ஒரு கோர பயங்கரமான காளாமுக உருவம் வெளிப்பட்டுச்சு. யாழ்களஞ்சியத்துக்கு பக்கத்துல தடால்னு ஒரு சத்தம் கேட்க நந்தினி திரும்பி பாக்குறா. காளாமுக உருவம் கையில கத்தி ஒண்ணு வச்சுக்கிட்டு அவகிட்ட வரத பாக்குறா. வெளிகள் பிதுங்கும்படியான வியப்போட அந்த உருவத்தையே பாத்துட்டு இருக்கா. கண்களை தொடச்சிட்டு எதிர பாக்குறா. கரிகாலன் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறா.
அவனுடைய உடல்ல வீரபாண்டியனுடைய வாள் பாய்ந்திருக்கிறதையும் பாக்குறா. அப்ப அவளுடைய தொண்டையிலிருந்து விம்மலும் சிரிப்பும் கலந்த ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் எழுது. அடி பாதகி, சண்டாளி, உன் பழிய நிறைவேத்திட்டியா அப்படின்னு சொன்ன மாதிரியே அந்த காலாமுக உருவம் அவளை மேலும் நெருங்கி வருது. அதே சமயம் வேட்டை மண்டபத்தோட ரகசிய கதவு வழியா புலித்தோலை ஒன்னு போத்திக்கிட்டு ரவிதாசன் உள்ள வரான். காலாமுகனை பார்த்ததும் அந்த புலித்தோலை வீசி எரிஞ்சிட்டு அவன் ஓடுறான். அவன் வீசின வேகத்துல அது போய் அந்த அறையில ஓரமா எரிஞ்சிட்டு இருந்த ஒரு தீபத்து மேல விழுது. விளக்கு அருந்து விழுது. அது அணையறதுக்கு முன்னாடி ஒரு கன நேரம் மணிமேகலுடைய பயம் பொருந்திய முகத்தை காட்டுது. கீச்சுன்னு கத்திக்கிட்டு மணிமேகலை அங்கிருந்து ஓடுறா. அறையில காரிருள் சூழ்ந்து போகுது. அந்த காரிருள்ல சோக நிறைஞ்ச விம்மல் குரலும் வெறிக்கொண்ட சிரிப்போட ஒளியும் மரண தருவாயில கேட்கும் முனகல் ஓசையும் மனிதர்கள் விரைஞ்சு அங்கும் இங்கும் ஓடும் காலடி சத்தமும் கலந்து கேக்குது. இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்துல கரிகாலர் எப்படி இறந்து போனாரு, அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, வந்தியத்தேவன் என்ன ஆகுறான் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.